எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 8 தமிழ் டெஸ்ட் நம்பர் 9 காணொளி. முதல் கேள்வி, சிங்கம் டேஸில் வாழும். இதுக்கு சரியான விடை முளை. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அர்த்தம் வந்து குகை, குகையில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு. இதுக்கு சரியான விடை அச்சம். வெங்கரி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெம்மை கூட்டல் கரி. 4வது கேள்வி, என்றிருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். போல் உடன்றன. 6வது கேள்வி, கலிங்கத்து பரணியில் மொத்த தாளிசைகள். இதுக்கு சரியான விடை 599. அடுத்து 7வது கேள்வி, சோழர் படையின் தாக்குதலை கண்டு ஓடியவர்கள் கலிங்கர். சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 96. பொருள் கூறுக, மரளி காலன், கரி யானை, தூறு புதர். பொருள் கூறுக, அறுவர் தமிழர் தமிழர். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. 14வது கேள்வி, இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம்னா என்னது? உலகம். உலகம். அடுத்து 15வது கேள்வி, சீவன் இல்லாமல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டை எரித்து, காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதந்தரும், இதந்தரும். கவிஞர் மீராவின் இயற்பெயர். கவிஞர் மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். மீ ராசேந்திரன். மீரா அவர்கள் நடத்திய இதழ் அன்னம் விடுதூது. அன்னம் விடுதூது. விடுதலை திருநாள் என்ற பாடல் டேஸ் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை கோடையும் வசந்தமும். கோடையும் வசந்தமும். தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம். 23வது கேள்வி, பகத்சிங்கிற்கு சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பகத்சிங்கிற்கு சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் டேஸ் எனும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம். கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம். இதுக்கு சரியான விடை குடும்ப வறுமை. குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத், அதாவது பாரத் ரத்னா.
ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. மதுரை இருபத்தி எட்டாவது கேள்வி. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம், இதுக்கு சரியான விடை மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம். பொருள் கூறுக சபதம். சூடுரை. சூடுரை. பொருள் கூறுக மோகித்து. மோகித்து. விரும்பி. விரும்பி. சீவன் உயிர். உயிர். பொருள் கூறுக சத்தியம். சத்தியம். உண்மை. உண்மை. மதிய உணவு திட்டம் டேஸ் காலத்தில் தொடங்கப்பட்டது. மதிய உணவு திட்டம் டேஸ் காலத்தில் தொடங்கப்பட்டது, இதுக்கு சரியான விடை காமராசர். காமராசர். மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு டேஸ் என அழைக்கப்பட்டது, இதுக்கு சரியான விடை சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டம். எம்ஜி ராமச்சந்திரன் டேஸ் என்று அழைக்கப்பட்டவர், இதுக்கு சரியான விடை புரட்சி தலைவர். புரட்சி தலைவர். எம்ஜிஆர் பிறந்த நாள். எம்ஜிஆர் பிறந்த நாள். பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு. பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு. எம்ஜிஆரின் பெற்றோர். எம்ஜிஆரின் பெற்றோர். கோபாலன் சத்யபாமா. கோபாலன் சத்யபாமா. எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் குடியேறிய இடம். எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் குடியேறிய இடம், இதுக்கு சரியான விடை கும்பகோணம். கும்பகோணம். எம்ஜிஆருக்கு இந்திய அரசு வழங்கிய பட்டம் பாரத் பட்டம், அதாவது பாரத ரத்னா பட்டம். எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு, இதுக்கு சரியான விடை இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பாரத, இதுக்கு வந்து பாரத ரத்னா, இது வந்து ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு வந்து சரியான விடை பாரத ரத்னா முப்பத்தி ஒன்பதுக்கு. வடக்கு கூட்டல் தெரு சேர்த்தெழுத கிடைப்பது. வடக்கு தெரு. வடக்கு தெரு. சுட்டுத்திரிபு வினாத்திரிபை அடுத்து வள்ளினம். சுட்டுத்திரிபு வினாத்திரிபை அடுத்து வள்ளினம். மிகும். மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். நமன் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நமன் கூட்டல் இல்லை. நமன் கூட்டல் இல்லை. நம்பர்க்கு அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நம்பர்க்கங்கு. நாற்பத்தி ஒன்பது.
மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொது தமிழ் 8th ஸ்டாண்டர்டு தமிழ் புதிய பாடத்திட்டம் டெஸ்ட் நம்பர் 9 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.